ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா பேசுகிறது நிலா நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்களோட எம்ப்ளாயிஸ்லாம் செம ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடி சேவை துறையில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு போட்டி கடந்த 2 வருஷமாக இந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக லாக்டவுனுக்கு பின்பு வர்த்தகம் கைப்பற்றதுலையும் சரி, ஊழியர்களை போட்டி நிறுவனங்களிலிருந்து கைப்பற்றுறதுலையும் சரி, நாளுக்கு நாள் போட்டி அதிகரிச்சுட்டே வருது. ஒவ்வொரு நிறுவனத்தோட வர்த்தகம் அப்புறம் மதிப்பீடு பெரிய அளவில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலகின் முன்னணி ஐடி சேவை நிறுவனங்களின் பட்டியல் இப்போ வெளியாகியிருக்கு. ரீசெண்டாக பிராண்ட் ஃபினான்ஸ் அமைப்பு வெளியிட்டிருக்க அதிக மதிப்புடைய ஐடி சேவை நிறுவனங்கள் பட்டியலில் இந்திய நிறுவனமான டிசிஎஸ், அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், 2வது இடத்தை பிடிச்சி அசத்தி இருக்காங்களாம். ஆனால் முதல் இடத்தை அடையிறதுக்காக பல வருஷமாக டிசிஎஸ் நிறுவனம் போராடிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். போராடியும் இன்னும் அவங்களுக்கு முதலிடம் கிடைக்கல அப்படிங்கிறது வருத்தமான விஷயம்தான். அப்போ யார் முதல் எடுத்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லை, அசன்ச்சர் நிறுவனம் தான். 36.2 பில்லியன் டாலர் அப்படிங்கிற மிகப்பெரிய மதிப்பீடோட அசன்ச்சர் நிறுவனம் இந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது மூலமா உலகிலேயே அதிக மதிப்புடைய அப்புறம் வலிமையான ஐடி சேவை அளிக்கும் நிறுவனமா அசன்ச்சர் மாறியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முன்னணி 4 ஐடி நிறுவனங்களுடைய மொத்த வருவாயும் அசன்ச்சர் நிறுவனம் சிங்கிளாக வாங்கிட்டு இருக்காங்களாம். இதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அசன்ச்சர் முதல் இடத்தையும் டிசிஎஸ் 2வது இடத்தையும் பெற்றிருக்க நிலமையில் 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ், 7வது இடத்த விப்ரோவும், 8வது இடத்த ஹெச்சிஎல் நிறுவனமும், 15வது இடத்துல டெக் மஹேந்திரா நிறுவனமும், 22வது இடத்துல எல்டிஇ நிறுவனமும் பெற்றிருக்காங்க. இது மூலமாக இந்தியாவின் முன்னணி ஐடி சேவை நிறுவனங்கள் அனைத்தும் பிராண்ட் ஃபினான்ஸ் நிறுவனத்தோட 25 இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்களா. மேலும் டாப் 10 வேகமாக வளர்ச்சி அடையும் ஐடி சேவை நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியாவின் 6 முன்னணி நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்காங்களாம். அமெரிக்கா ஐடி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சராசரி வளர்ச்சி விகிதம் வெறும் 7% தான் இருக்கான். ஆனால் நம்ம இந்திய ஐடி நிறுவனங்களுடைய வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 2020-2022 காலகட்டத்தில் 51% இருக்கான். எவ்வளோ பெரிய இமாலய வளர்ச்சி பார்த்துருக்கீங்களா. ஸோ இதனால தான் டிசிஎஸ் எம்ப்ளாயீஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்களாம். கண்டிப்பாக அவங்களுக்கும் சலுகைகள், இன்சென்டிவ்ஸ் அது இதுன்னு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அதுதான் இந்த ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல வேலைவாய்ப்பு உருவாக போகுது அப்படிங்கிறதும் இதனால ஒரு நிச்சயமான உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இது மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், தேங்க்யூ, பை பை, டேக் கேர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.